அதிமுக கூட்டணியில் உள்ள நண்பர்களை இழக்க தாங்கள் விரும்பவில்லை என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் பங்கேற்க வரும் முதலமைச்சர் பழனிசாமிக்கு வரவேற்பு அளிப்பது தொடர்பாக அதிமுக சார்பில் மதுரையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு குருபூஜையில் பங்கேற்க வரும் முதலமைச்சருக்கு சமூக இடைவெளியுடன் வரவேற்பு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள நண்பர்களை இழக்க விரும்பவில்லை என தெரிவித்த அவர் கூட்டணி தொடர்வது குறித்து நண்பர்கள்தான் முடிவு எடுக்க வேண்டும் என கூறினார். மதுரையில் கிசான் திட்ட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் பணத்தை திரும்ப செலுத்தாவிட்டால் அரசின் சலுகைகள் ரத்து செய்யப்படும் என ஆட்சியர் வினய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மதுரை மாவட்டத்தில் கிசான் திட்ட முறைகேட்டில் ஈடுபட்ட 7413 நபர்களிடமிருந்து 2,71,00,000 ரூபாய் பணம் திரும்ப பெற்றுப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5,506 நபர்களிடமிருந்து பணத்தை திரும்ப பெற வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் வரும் 31ஆம் தேதிக்குள் பணத்தை செலுத்தாவிட்டால் அரசின் அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யப்பட்டு சட்டப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தீபாவளி பண்டிகையின் போது வியாபாரிகளின் நலன் கருதி நள்ளிரவு 12 மணி வரை கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டுமென வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் வணிகர்கள் பொதுநலச்சங்க பொருளாளர் ஹீராலால் மறைவை ஒட்டி நடைபெற்ற இரங்கல் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த வியாபாரிகளுக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். தீபாவளி பண்டிகையின் போது நள்ளிரவு 12 மணி வரை கடைகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த வீரப்பன் என்பவர் ஈரோடு மோளகளவு கவுண்டம்பாளையத்தில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கி கட்டடம் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் திருநாவுக்கரசு ஆகியோருடன் திருப்பூர் சென்று கட்டிடம் கட்டும் பணியில் வீரப்பன் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனிடையே விடுமுறை நாளான கடந்த திங்கட்கிழமை மூவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது மூவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் வீரப்பனை அடித்துக் கொன்று அதே பகுதியில் உள்ள ரயில்வே இருப்பு பாதையில் வீசி சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தலைமறைவாக இருந்த சக்திவேல் திருநாவுக்கரசு ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனுநீதி நூல் இந்திய அரசின் அரசியல் சாசனத்தை விட உயர்ந்ததா என்பதை பாஜக தான் விளக்க வேண்டுமென காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செம்பூதி ஊராட்சியில் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பயணியர் நிழல் குடையை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனுநீதியை சமஸ்கிருதம் தெரிந்த பாஜக தான் விளக்க வேண்டும் என விமர்சித்தார். மேற்கோள் காட்டுவதற்காக மனுநீதி நூலை திருமாவளவன் எடுத்துக்கொண்டு பேசியதை பாஜக திரித்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்க 7.5% இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தினார். ரஜினி விரைவில் தனது அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என செங்கல்பட்டு மாவட்ட ரஜினி மக்கள் மன்ற செயலாளர் தெரிவித்துள்ளார். பல்லாவரத்தில் ரஜினி மக்கள் மன்றம் சார்பில் இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ஜெயகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் தலா 100 மரக்கன்றுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஜினிகாந்த் விரைவில் அரசியல் கட்சி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிவித்தார். கட்சிக்கான ஆயத்த பணிகள் திறம்பட நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காரைக்குடி அருகே நடைபெற்ற கலைப்போட்டியில் மாணவர்கள் களிமண் சிற்பங்களை செய்து அசத்தினர். சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் கொரோனாவை எதிர்கொள்வோம் எழுந்து நிற்போம் என்ற தலைப்பில் களிமண் சிற்பங்கள் செய்யும் கலைப்போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கைவண்ணத்தில் கொரோனா விழிப்புணர்வு களிமண் சிற்பங்களை செய்து காட்சிப்படுத்தியிருந்தார்கள். இதனை தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை தென்மண்டல உதவி இயக்குநர் சரவணகுமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றுகள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினர். கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்கப்படுவதாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து சேலம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு 5 வயது குழந்தையுடன் பெண் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.
சேலம் மாவட்டம் ஏதாப்பூர் ஊமையாள்புரம் பகுதியில் சகோதரர்கள் கிருஷ்ணமூர்த்தி முருகன் ஆகியோருக்கு சொந்தமான வீடா கடையில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் சண்முகத்தின் வீட்டிற்கு சென்று கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி சகோதரர் முருகன் ஆகியோரை மிரட்டல் விடுத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் புகார் மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சண்முகத்தின் மனைவி கவியரசி தனது 5 வயது குழந்தையுடன் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதனை தடுத்து நிறுத்திய போலீசார் இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்பு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் அருகே ஜல்ஜீவன் திட்ட பணிகளை தடுத்து நிறுத்தி கவுன்சிலரின் கணவர் வட்டார வளர்ச்சி அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தாழ்வாடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிக்கள்ளி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் வழங்கும் ஜல்ஜீவன் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கவுன்சிலர் லோகேஸ்வரியின் கணவர் சிவாப்பா ஜல்ஜீவன் திட்ட பணிகளை தடுத்து நிறுத்தினார். மேலும் தகவல் அறிந்து சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் சுந்தர வடிவேலுவுடன் தங்கள் கிராமத்திற்கு இந்த திட்டம் தேவையில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கமிஷன் கிடைக்காததால் தான் இந்த பணிகளை சிவாப்பா நிறுத்த முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஓஎல்எக்ஸ் மூலம் விற்பனை செய்து தருவதாக கூறி உரிமையாளரை ஏமாற்றிவிட்டு காரை திருடிச் சென்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணத்தைச் சார்ந்த சையத் முஜிபுர் ரஹ்மான் என்பவர் சொந்தமாக கார் ஒன்றை வாங்கி சென்னையில் வாடகைக்கு ஓட்டி வந்துள்ளார். கடந்த 6 மாத காலமாக போதிய வருமானம் இல்லாததால் அதனை ஆன்லைன் நிறுவனமான ஓஎல்எக்ஸ் மூலம் விற்பனை செய்ய முடிவு செய்து காரின் விவரத்தை பதிவிட்டுள்ளார். காரின் தகவலை கண்ட ராஜபாண்டி சிவகுமார் ஆகியோர் சையத் முஜிபுர் ரஹ்மானை தொடர்பு கொண்டு காரை விற்றுத்தருவதாக கூறி கடந்த 12ஆம் தேதி சென்னையிலிருந்து விழுப்புரம் அழைத்து வந்துள்ளனர். கார் உரிமையாளரை உணவு வாங்கி வர சொல்லிவிட்டு இருவரும் காரை கடத்திச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக கார் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரின் செல்போன் எண்களை டிராக் செய்தபோது கார் கோவையில் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கோவை சென்ற போலீசார் ராஜபாண்டியை கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவான சிவகுமாரை தேடி வருகின்றனர். திண்டிவனம் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தார்கள். திண்டிவனத்தைச் சேர்ந்த அருண் பிரசாத் என்பவர் இரவு வீட்டின் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனத்தை காணவில்லை என கடந்த 26ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மரக்காணம் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினர். முன்னுக்கு பின் முரணான தகவலை அளித்ததால் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது ஜே நகரில் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தார்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள் டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.